10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, பழைய நாணயங்கள் வாங்கப்படும் என ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்து அரசு ஊழியரை ஒரு கும்பல் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த வெள்ளியனூரைச் சேர்ந்தவர் அரசு ஊழியர் சக்திவேல். இவர் பழைய நாணயங்கள் சேகரிப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவர். சமீபத்தில் சக்திவேலின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பழைய நாணயங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் என்று விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. அதன் உள்ளே சென்று பல்வேறு விவரங்களை தேடியுள்ளார். மேலும் சக்திவேலை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு அவரிடம் இருக்கின்ற நாணயத்தின் புகைப்படத்தை அனுப்புங்கள், எத்தனை வருடம் பழமை வாய்ந்தது என்பதை பொறுத்து அதற்கு எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தருகிறோம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதை நம்பிய சக்திவேல் தன்னிடம் இருந்த பழங்கால 3 நாணயங்களை படம் எடுத்து அவர்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக அனுப்பியுள்ளார். சிறிது நேரத்திற்கு பின்னர் மோசடி நபர்கள் சக்திவேலை தொடர்பு கொண்டு இது 600 ஆண்டுகள் பழமையான நாணயம் என்றும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் 500,000 ரூபாய் வரை பணம் தருகிறோம் என்றும் கூறியுள்ளனர். மேலும் கட்டுக்கட்டாக இருக்கின்ற பணத்தை வீடியோ எடுத்து சக்திவேலுக்கு அனுப்பியுள்ளனர். பிறகு சக்திவேலை தொடர்பு கொண்டு புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் போலீசார் சோதனை செய்ததில் தாங்கள் வந்த வாகனத்தில் இன்சூரன்ஸ், லைசன்ஸ், சரியான ஆவணங்கள் இல்லாததாலும் காரில் 30,00,000 ரூபாய்க்கு மேல் பணம் இருப்பதாலும் இதுகுறித்து போலீஸ் கண்டுபிடித்து விட்டால் பணத்தை பறிமுதல் செய்து விடுவார்கள் என கூறிய மோசடிக்காரர்கள் உடனடியாக பணம் அனுப்புங்கள், நாங்கள் வந்து கொடுத்து விடுகிறோம் என்று கூறியுள்ளனர். இதனை நம்பி சக்திவேல் 44,800 ரூபாயை அனுப்பியுள்ளார். இதனையடுத்து மோசடிக்காரர்கள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளனர். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சக்திவேல் சைபர் கிரைம் போலீசிடம் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் ஹரியானாவில் இருந்து ஒரு கும்பல் இணைய வழியில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது.